இந்த நாளிலும் வெளிப்படுத்தல் 13:1-9 முடிய வாசிப்போம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வல்சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தை அதில் கொடுத்தது என்பது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த வேத பகுதியிலே அந்தி கிறிஸ்து எழும்புவதற்கு உரிய தெய்வ தீர்மானங்கள் இந்த 13:1 நமக்கு அறிவிக்கப்படுகின்றது. பொதுவாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் மனுக்குணம் மீட்பானது தெய்வ தீர்மானத்தை சார்ந்து வெளிப்படுத்தல் 12:6-14 புறஜாதிகளிலிருந்து மீட்கப்படுகின்ற பரிசுத்தவான்கள் அல்லது கடைசி நாட்களில் எழும்ப இருக்கின்ற பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி என்ற சபை, வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற சபை, நாம் ஆராதிக்கிற சபை பற்றி நான் சொல்லவில்லை. வேதத்தில் ஆவியானவரால் கடைசி நாட்களில் மனவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிற சபைக்கு ஆவியானவரால் எழுதப்பட்ட எழுத்தின்படியான பெயர் பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி. அவளுக்கு ஆட்டுக்குட்டியான மனைவியாகிய மனவாட்டி என்றால் இவள்தான் மனைவியாக போகிறார் ரகசிய வரிகளே. ஆயினாலே பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி என்ற ஆயத்தமாகும் காலத்தில் இந்த புறஜாதி மீட்கப்பட்ட மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. புறஜாதியின் மீட்பு நிறைவுற்று விடுகிறது. பின்பு தெய்வ தீர்மானத்தின்படி யூதர்களுடைய மீட்பு, புறஜாதியாருடைய மீட்பு நிறைவு பெறுகின்ற வரைக்கும் சிறுவனருடைய இருதயம் ஒரு பங்குக்கு கடினமாயிருக்கும் என்ற நம்பர் 11 அறிவிப்பின்படி வெளிப்படுத்தல் 7:4 144,000 பேர் முத்திரை போடப்பட்டவர்களாய் மீட்கப்பட்டு விடுகிறார்கள். இவ்விதமாக ஆதாம் முதற்கொண்டு அந்த மனித சிருஷ்டிப்பின் முதற்கொண்டு தெய்வ தீர்மானத்தின் இறுதி நிலையாகிய புறஜாதிகளிலிருந்து மீட்பு, இஸ்ரவேலுடைய இருந்து மீட்பு இப்பொழுது நிறைவடைந்து விடுகிற 12:12. இதற்கு பின்பு வெளிப்படுத்தல் 13:1 முதற்கொண்டு 16 தவிர்த்து மீதியுள்ள அதிகாரங்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவின் செயல்பாடுகள் அந்த 70 வாரம் என்ற அல்லது 7 ஆட்சியில் முதல் 3.5 காலம் எவ்விதமாயிருக்கும் என்று நான் வெளிப்படுத்தல் 6:12 முடிய தியானம் செய்திருக்கின்றோம். அந்தி கிறிஸ்துவின் பின் 3.5 காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் நடவடிக்கைகள் மகாபுத்திர காலத்தில் எவ்விதமாய் இருக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 8:6 முதற்கொண்டு 10:6 7 எக்காலங்கள் ஒரு காலமாகவும், 6:7 முத்திரை உடைக்கும் காலமாகவும் இவைகளுடைய நடவடிக்கைகள் எவ்விதமாயிருக்கும் என்று. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 16:7 7 தேவ கோப கலசங்கள் ஊற்றும் சம்பவம் எவ்விதமாய் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை குறித்தும் விளக்கங்கள் விளக்குகின்ற பகுதிதான் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 13:14-16 அதாவது 16:16
பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மனவாட்டின் ஆவிக்குரிய திவ்ய நிலையை அங்கு அறிவிக்கப்படுகிறது. இருபதாம் அதிகாரம் ஆயிரவட ஆட்சி ஆரம்பமாகின்ற வேளையிலே அந்திக்கிறிஸ்துவானவன் சங்கிலியை கட்டி பாதாளத்தில் அடைக்கப்படவும் அந்த ஆயிரவட அரசாட்சியிலே பங்கடையக்கூடிய பரிசுத்தவான்கள் யார் யார்? பின்பு கொஞ்ச காலம் அந்த ஆயிரவட அரசாட்சி முடிந்த பின்பு கொஞ்ச காலம் மறுபடியும் மிருகத்தின் ஆட்சி நடப்பிக்கப்படுவதும் பின்பு இறுதி நியாய தீர்ப்பை குறித்து இருபதாம் அதிகாரம் நிறைவு செய்கின்றது. இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் அதிகாரங்களிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மனவாட்டியை குறித்தும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் சீயோனின் நிலைகளை குறித்தும் அறிவிக்கப்படுகிறது. ஆகையினால் இப்பொழுது நாம் தியானம் செய்ய இருக்கின்ற வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரத்தின் வேத பகுதியானது அந்தி கிறிஸ்துவானவருடைய இந்த அந்தி கிறிஸ்துவானவன் எப்படி எழும்புவான், இது தற்செயலான ஒரு நிலைப்பாட்டின்படி இவன் எழும்புகின்றானா அல்லது ஆதி முதற் கொண்டு தேவ தீர்மானத்தை சார்ந்து இவன் எழும்புகின்றானா என்பதை பற்றியெல்லாம் வேதம் நமக்கு போதித்துக் கொண்டு இருக்கிறது. இப்பொழுது வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். திவ்யவாசனாகிய யோவான் கடற்கரை மணல் மேல் நின்றேன் என்று சொல்லுகிறார். அவர் நிற்கக்கூடிய கடற்கரை எது என்றால் அந்த சமுத்திரம் எழும்பி வருகிறதாக கண்டாரே, அந்த சமுத்திரமானது பூமியில் இருக்கக்கூடிய மத்திய தரை கடலாக இருக்கிறது. பூமியின் நடு பகுதியில் இருக்கக்கூடிய கடலானபடியால் பூமியின் மத்தியமான இடத்தில் இருக்கிற கடலானபடியால் அதற்கு பெயர் மத்திய தரைக்கடல். அந்த மத்திய தரை கடல் கரையிலே திவ்யவாசனாய் யோவான் நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் அந்த கொம்புகளின் மேல் பத்து முடிகள், முடி என்ன கிரீடம், பத்து முடிகளும் அந்த தலைகளின் மேல் ஒவ்வொரு ஏழு தலைகளிலுமே தூஷணமான நாமமும் உடைய ஏழு தலைகளும் தூஷணமான நாமத்தை உடைய அதனுடைய செயல்பாடுகள் அனைத்துமே இந்த ஏழு தலைகளுடைய காலங்கள் முழுவதும் மகா தூஷணமான ஒரு நாமத்தை உடைய செயல்பாடுகளாக இருப்பதாக இவர் பார்த்து எழுதுகிறார். இரண்டாம் வசனத்தில் இந்த மிருகம் தன்னுடைய தோற்றம் எவ்விதமாக இருக்கிறது, மிருகத்தின் பகுதியெல்லாம் ஒரே சாயலாக இருக்கின்றதா அல்லது வெவ்வேறு சாயலாக இருக்கிறதா என்று சொல்லி அதை விளக்குகின்றார். இரண்டாம் வசனத்தில் வாசிப்போம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போலிருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. யோவான் கண்ட மிருகம் ஒரு சிறுத்தை போல் அந்த உடல் பகுதி முழுதுமே சிறுத்தை புலி என்று டைகர் என்று சொல்வோமே, சிறுத்தை போல அது உடல் முழு உடல் இருக்கிறது. அவனுடைய கால்கள் கரடியின் கால்களைப் போல் இருக்கிறது. அவனுடைய வாய் சிங்கத்தின் வாயை போல் இருக்கிறது. இப்படிப்பட்ட சிறுத்தையாக உடல் பகுதி எல்லாம் சிறுத்தை, கால் நான்கு கால்கள் கரடியின் கால்கள், வாய் சிங்கத்தின் வாயை போல் இருந்தன. இந்த வலுசிற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தின் மிகுந்த அதிகாரத்தை அதற்கு கொடுத்தது என்று சொல்லப்படுகிற வலுசிற்பம் என்பதை நாம் அறிந்தாயிருக்கிறோம். இப்பொழுது ரெண்டு அதிகார வசனமுமே இந்த மிருகத்தை குறித்து அறிவிக்கிறாயிருக்கிறது. அந்த ஏழு தலைகளுமே
தூஷணமான நாமத்தையுடைய மிருகமாக இருப்பதாக யோவான் எழுதுகிறார். இதே திவ்ய வாசனை யோவான் வெளிப்படுத்தல் 17 மூன்றாம் வசனத்தை வாசிப்போம். ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான், அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறம் உள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்ட தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசிய மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியதாக வெளிப்படுத்தல் 13:1-2 வசனங்களில் அறிவிக்கப்பட்ட அந்த மிருகம் அந்த மத்திய கடலில் இருந்து ஏறி வரவில்லை, எழும்பி வருகின்றது. சமுத்திரத்தில் உள்ளே இருந்து எழும்பி வருகின்றது. அந்த மிருகத்தின் 7 தலைகள் என்பது 7 ராஜாக்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சற்று தெளிவாக வெளிப்பட 17:8 வாசிப்போம். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேளையிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல. அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, அந்த ஸ்திரீயை குறித்து அவள் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்த ஒரு சிவப்பு நிறமுள்ள மிருகமாக சொல்லப்படுகிறது. இந்த மிருகம் முற்றிலுமாக இது செயல்பாடுகள் அனைத்துமே தூஷணமான வார்த்தையில் கிரியைகள். அவைகளுடைய வாய் சிங்கத்தை போன்றது. அந்த மிருகத்தின் 4 கால்கள் கரடியை போல இருந்தது. சிறுத்தை போல் உடம்பு முழு இருந்தது. ஆக அதனுடைய சுபாவங்கள் எல்லாம் தூஷணமான காரியங்கள் செய்கிறதா இருந்தது. அதற்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையே அறியாத அறிவில்லாத ஒரு மிருகம் என்பதாக நாம் அறிய முடிகிறது. அதனுடைய பெயர் ரகசிய மகாபாபிலோன். வேசிகளுக்கும் பூமியில் அருவறுப்பு எடுக்கும் தாய் என நாமமால் நெற்றி எழுதப்பட்டிருந்தது. ஆக அருவறுப்பும் வேசித்தனமும் அவள் கையிலே மதுபானம் இருக்குது. பாருங்களேன், நான் வாசித்தம் அல்லவா, அவள் கரத்தில் பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தால் தன் வேசித்தனமாய் அறிவறுப்புகள் அசுத்தத்தால் நிறைய பொற்பாத்திரத்தை தன் கரத்தில் பிடித்திருந்தால் வாசிக்கின்றோம். 17:4 ஆக மதுவான வெறி கொண்டவளாய் வேசித்தனம் என்ற அறிவறுப்புகளால் தன்னுடைய கிரியைகள் அனைத்தும் தூஷணமும் அறிவறுப்பும் பூமியிலே இருக்கக்கூடிய பாவங்கள் என்ற நிலையில் முழுமையான பாவத்தின் வெளிப்பாடாக இவள் பூமியின் சகல அருவறுப்புகள் இவை அனைத்திற்கும் தாய் இவள்தான். இவளால் பெற்றெடுக்கப்படக்கூடிய கிரியைகள் அனைத்தும் தூஷணமான கிரியைகள். பூமியிலே தூஷணம், பாவம், அருவறுப்பு என்று எதையெல்லாம் ஆதாம் முதற்கொண்டு பூமியில் நடக்கின்றதோ அவை அனைத்தையும் பெற்றெடுத்தால் உண்டாக்கின தாய் இந்த மகாபாபிலோன், அந்த மிருகம். அப்படி என்றால் அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, அந்த 7 அந்த மிருகத்துக்கு உண்டாயிருக்கிறேன் 7 தலைகளும் 7 ராஜாக்கள் என்று வெளிப்படுத்த 17:10 வாசிக்கிறோம். இந்த 7 ராஜாக்கள் யார் யார்? கர்த்தரே, பிள்ளைகளே, நான் வேதாகமத்திலே தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 2 நாம் வாசித்திருக்கின்றோம். அங்கே நேபுகாத் அதாவது பாபிலோனிய மன்னன் அல்லது கல்தேய மன்னன் ஆகிய
நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் காண்கின்றான். கண்ட சொப்பனத்தின் பொருளை தானியலை கொண்டு விளக்கப்படுகிறது. பின்பு அந்த சிறையின் விளக்கங்களை தேவன் தானியலுக்கு நேரடியாக விளக்கி கொடுக்கின்றார். வாசிப்போம் தானியேல் 2:31-35 வாசிப்போம். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. அருமையான கத்திரி பிள்ளைகளே, இவ்விதமான ஒரு சிலையை, பிரகாசமான ஒரு சிலையை நேபுகாத்நேச்சார் ராஜா பார்க்கின்றான் சொப்பனத்தின் மூலமாக. அந்த சிலையில் 5 பகுதிகள் இருப்பதை தானியேல் தேவன் தானியேலுக்கு அறிவித்து மன்னன் நேபுகாத்நேச்சாருக்கு அறிவிக்கப்படுகிறது. 1, தலை பசும் பொன்னாக இருக்கிறது. 2, மார்பும் உயங்களும் வெள்ளியாயிருக்கிறது. வயிறும் தொடையும் வெண்கலமாயிருக்கிறது. அதன் கால்கள் இரும்பாக இருக்கிறது. பின்பு பாதங்களில் பாதி இரும்பும், அந்த பாதங்களில் மீதியுள்ள 10 விரல்கள் களிமண்ணுமாயிருக்கிறது. ஆக 5 ராஜாக்களா சொல்லப்படுகிறது. கர்த்தரி பிள்ளைகளே, நான் வெளிப்படுத்த 13:1 வசனங்களில் அந்த மிருகம் 7 தலைகள் என்று வாசித்தோம். வெளிப்படுத்தல் 17:17 அந்த 7 தலைகள், 10 வசனத்தில் 7 தலைகள், 7 ராஜாக்கள் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேபுகாத்நேச்சாருக்கு ஏன் 5 ராஜாக்கள், ஒவ்வொரு நேபுகாத்நேச்சார் அந்த சிலையில் 5 ராஜ்யங்கள், 5 ராஜாக்கள் சொல்லப்படுது. தானியேல் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ராஜாவே, தலை பொன்மயமாயிருந்தது. அது உம்முடைய ராஜ்யம். நான் மிகவும் சுருக்கமாக சொல்கிறேன், அது உம்முடைய ராஜ்யம், கல்தேய ராஜ்யமாக இருக்கிறது. பின்பு மார்பும் புஜங்களும் வெள்ளியாக இருக்கிறது. 2 புஜங்கள், அதாவது 2 ஆம்ஸ் என்று சொல்லணும் அல்லவா, புஜங்கள். அவைகள் மேதியர் பெர்சிய ராஜாக்கள், மேதியமனாய் கோரேஸ், பின்பு பெர்சியமனாய் தரியு, இவைகள் வெள்ளியாக இருக்கிறது. பின்பு வயிறும் தொடையும், தொடைந்தால் முழங்கால் வரைக்கும், வயிறு முழங்கால் வரைக்கும், அது வெண்கலமாயிருக்கிறது. அது கிரேக்க ராஜ்யம். பின்பு கால்கள் முழங்கால் இருந்து கணுக்கால் வரைக்கும் கால் பகுதி அது இரும்பாக இருக்கிறது. ரோம ராஜ்யம். பின்பு பாதங்களில் பாதி இரும்பு, பாதங்களில் மீதியுள்ள விரல் பாதங்கள் பாதி களிமண்ணாய் இருக்கிறது. இது கலப்படமான ராஜ்யம், 5 ராஜ்யம் சொல்லப்படுகிறது. அது ரோம ராஜ்யம். இரும்பு என்பது ரோமருடைய ரோம ராஜ்யம். அதன்படி பாதங்கள் என்பது இந்த ரோம ராஜ்யம் மறைந்து, அதாவது கிமு 3-ஆம் நூற்றாண்டிலே இது மறைந்தது. கிமு 3-ஆம் நூற்றாண்டிலே ரோம ராஜ்யம் எழும்பினது. பின்பு கிபி 1457 ரோமராஜ்யம் மறைந்து போயிற்றது. அது குறித்து கடந்த நாட்களிலே நீங்கள் இதை குறித்த விளக்கம் தேவை என்றால் அந்திகிறிஸ்தியார் என்ற புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பிருந்தால் உங்களுக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கிபி 1457 ரோமராஜ்யம் அது மங்கி மறைந்து விடுகிறது. அதன் பிறகு துருக்கியர்கள்
உலகத்தை ஆளுகிறார்கள். அதன் பிறகையே ஒட்டாமன் துருக்கியர்கள், நான் வரலாறை சொல்லுகிறேன், ஒட்டாமன் துருக்கியர்கள் உலகத்தை ஆளுகிறார்கள். அதன் பிறகு பாலஸ்தீனியர்கள் ஆளுகிறார்கள், அதாவது இஸ்லாமியர்கள். அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் உலகத்தை ஆளுகின்றார்கள். இந்த காலப்பகுதியில் இந்த ரோம ராஜ்யம் இரும்பு ராஜ்யம் மறைந்த ராஜ்யமாயிருக்கிறது. உலகத்தை ரோம ராஜ்யம் ஏறக்குறைய 1500 ஆண்டுகள் நீண்ட 15 நூற்றாண்டு காலங்கள் இந்த உலகத்தை ஆண்ட ராஜ்யம் ரோம ராஜ்யம். நம் அறிவு இரட்சகர் சிலுவையில் அறிந்து கொலை செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட ராஜ்யம் ரோம ராஜ்யம். ரோம ராயர்கள் கற்பங்கு பொந்தி பிளாத்து யார், கற்பங்கு தேசாதிபதி ஏரோது யார், ரோமாபுரியில் இருக்கக்கூடிய ரோம ராயனுடைய கவுரஸ் ஆளுநர்கள். இந்த ராஜ்யம் நிறைவேற்ற பின்பு இடைப்பட்ட கொஞ்ச காலம் மற்ற ராஜாக்கள் ஆண்டார்கள். அதன் பிறகு கடைசி நாட்களிலே 5வது ராஜ்யமாகிய பாதங்கள், இரும்பு என்றாலே ரோமருடைய ஆட்சிதான். இறுதி நாட்களிலே 5வது ராஜ்யமாக இரும்பும் அதோடு சேர்ந்து கொண்ட பாதங்கள் தனியா சொல்ல முடியாதுங்க. என்ற பாதம் என்றாலே நம்ம கணுக்காலுக்கு குதிங்கால் இருந்து 10 விரல்கள் வரைக்கும் பாதங்கள் தான். அந்த பாதங்களை பாதி இரும்பு என்றால் இறுதி நாட்களிலே மறைந்து போன ரோமருடைய ஆட்சி மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும். பின்பு அதோடு சேர்ந்து 10 விரல்கள் இருக்கிற பாதங்கள், 10 விரல் 10 ராஜாக்கள் அவைகளைத்தான் நான் வேதத்திலே 10 முடிகள் என்று வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்திலே 7 தலைகளையுமே 10 முடிகள் இருந்து என்று வாசிக்கிறோம் அல்லவா. 13 அதிகாரம் 1 வாசிப்போம். பின்பு நான் கடற்கரை மரணின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன, அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும். அதன் 10 முடிகள் என்றால் கிரீடம், 10 முடிகள் கிரீடங்கள் அவர் அணிந்திருந்தார்கள். அது குறித்து வெளிப்படுத்த 17 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றோம். 12 வசனத்தை வாசிப்போம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை, இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிக அருமையான கத்திரிபடுகிறே. இது கடைசி 5வது ராஜ்யம். ஆனால் வெளிப்படுத்த 13 அதிகாரம் 1 வசனத்தின்படி 7 தலைகளுடைய ராஜ்யம் என்று தீவி வாசன யோவான் கண்டு எழுதி வைத்திருக்கின்றார். நேபுகாத்து நேச்சாருக்கின்ற 5 ராஜ்யம் தான். அவர் கண்ட அந்த சிலையில் அவருடைய ராஜ்யத்திலிருந்துதான் ஆண்டவர் காண்பிக்கின்றார். அவருடைய ராஜ்யமாகிய பொன் கல்தேய ராஜ்யம். அது எங்கே இருந்தது? இன்றைய நாட்களில் ஈரான், ஈராக், இத்தாலி, பொன் இந்த பகுதி தான். கல்தேயர்கள் ஆபிராமாக இருந்து அழைக்கப்பட்டாரே அந்த ராஜ்யம். பின்பு அதன் பிறகு அதே பகுதியில் மேதியர் பெரிசியர்கள் ஆட்சி செய்கிறார்கள், 2வது ராஜ்யம். அதன் பிறகு கிரேக்கர்கள் கிமு 326 அலெக்சாண்டர் ஆரம்பிக்கின்றார். பின்பு ரோமர்களுடைய ஆட்சி. பின்பு இடைப்பட்ட காலம் இறுதி வேளையிலே 5வது ராஜ்யமாகிய ரோமர்கள், 10 ராஜாக்கள், 10 களிமண்கள், 10 ராஜாக்களும் இவர்களும் கூட்டணி ஆட்சி, உலகத்தை கூட்டணி ஆட்சியாக இருந்து நடப்பிப்பார்கள் என்றால் இன்னும் 2 தலைகள் எங்கே? அந்த 2 தலைகள் நேபுகாத்தினே கல்தேய ராஜ்ய முன்னாடி இருந்த ராஜாக்கள், அதாவது எகிப்து இஸ்ரேலர்கள். இந்த தூஷமன நாம் என்று சொன்னமே, இந்த வலுசிற்பமானவன் தேவ ஜனங்கள் யாரோ அவர்களை அவன் வாதிப்பதும் அவனை கொலை செய்வதும் ரத்தத்தை குடிப்பதிலுமே இவன். நான் வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் 6 வசனம் வாசித்தால் அந்த மகாபாபிலோன் பூமி சகல அசுத்தமான்களில் ரத்தத்தை குடிப்பதை வெறி கொண்டவளாய் இருக்கிறாள். நான் வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரம் 24 வசனத்தை கூட நான் வாசிக்கின்ற பொழுது முதலாம் ஆதாம் முதற்கொண்டு இந்த பூமியிலே கொல்லப்பட்டவர்களுடைய அத்தனைவருடைய ரத்தத்தை அவள் தான் குடித்திருக்கிறார். அப்படி என்றால்
இவனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், இவன் ஆதி முதற் கொண்டு ஆத்ம கொலைவாதகனாய் இருக்கிறான். நீங்கள் சரீரத்தை கொள்ள வல்லவருக்கு பயப்படாதீர்கள், ஆத்மாவை கொல்ல இவன் ஆதி முதற்கொண்டு சாத்தானான சரீரத்தை கொள்கின்றான், அவனை குறித்து பயப்படாதீங்க. ஆனா ஆத்மாவை நீ பாவம் செய்த ஆத்ம நரகத்தின் நியாயத்திற்கு மூலம் தள்ளப்படுகிற இயேசு வருவாரே அவருக்கு பயந்தீர்கள் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக இவன் ஆதி முதற்கொண்டு இஸ்ரவேலர்கள் எகிப்தில் ஆபிரகாம் செய்த ஒரு சிறிய தவறு நிமித்தமாய் இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமையாய் 430 ஆண்டு காலங்கள் ஒப்புக்குவிக்கப்படுகிறார்கள். அந்த ராஜ்யம் முதலாவது ராஜ்யம் முதலாவது தலை அங்கிருந்த தேவ ஜனங்களை பார்வோனுக்குள் இந்த வல்சர்ப்பம் புகுந்து ஜனங்களை வேதனைப்படுத்தினான். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயை அழைத்து என் ஜனங்கள் எகிப்திலே படுகிற பாடு சமத்தி எட்டிட்டு என்று சொல்லுகிறார். அதன் பிறகு அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு வந்த இஸ்ரவேலர்கள் தீர்க்க தரிசிகள் மூலமாய் ராஜாக்கள் மூலமாய் இவர்கள் கர்த்தரை வழிபடுகிறார்கள். அதன் பிறகு நேபுகாத்நேச்சார் கல்தேய ராஜா மூலமாக எருசலேம் உள்ள தேவ ஜனங்கள் தானியேல் சாதக் மேஷாக் அபேத்நேகோ எஸ்தர் மொர்தெகாய் இவர்கள் அனைவரும் எஸ்ரா ஆகாய் உபதியா போன்ற தீர்க்கதரிசிகள் அனைவரையும் இவன் சிறைப்படுத்தி வந்தான். யூதா பெனியமீன் ரெண்டு கோத்திரத்தை சார்ந்தவர்களை இவனுக்கு முன்பாக அசீரிய மன்னனாகிய சனகரின் 10 ராஜாக்களை அதாவது 12 கோத்திரத்தை 10 கோத்திர ஜனங்களை அவன் சிறைப்படுத்தி போயிட்டான். சமாரியாவை தலைமையிடமாக கொண்டு நேபுகாத்நேச்சார் யூதா பெனியமீன் கோத்திரத்தை சிறைப்பிடித்து போயிட்டான். இவ்விதமாக அசீரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு இஸ்ரவேலர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆக முதலாவது ராஜ்யம் எகிப்து பார்வோனிலிருந்து இஸ்ரவேலர்களை வாதித்தான். பின்பு அசீரியவனின் சனகரிப்பை கொண்டு இஸ்ரவேலர்களை வாதித்தான். 90,000 இஸ்ரவேலர்களை சிறைப்பிடித்து சென்று அசீரியாவில் தாகோர் என்ற விக்கிரகத்திற்கு ஆலயம் கட்டினான் சனகிரி என்று நாம் அறிய முடிகிறது. ஆக அந்த ரெண்டு ராஜாக்கள் அதன் பிறகு நேபுகாத்நேச்சார் கண்ட இந்த 5 ராஜாக்கள் மொத்தம் 7 ராஜாக்கள். ஏன் நேபுகாத்நேச்சாருக்கு அந்த ரெண்டு ராஜ்யம் விட்டாச்சுன்னா இவனுடைய ஆட்சியில் இருந்துதான் சாத்தான் தொடர்ந்தாற் போல் தேவ ஜனங்களை பாதிக்க போகிறான் என்ற தேவ தீர்மானம் இருக்கின்றபடினால் இவனுக்கு கடைசி வரைக்கும் உள்ள ராஜ்யங்களை குறித்து இவனுடைய தூஷ்ணமான ஆட்சி குறித்து ஆண்டவர் அறிவித்துக் கொண்டார் என்று நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது வெளிப்படுத்த 13 அதிகாரத்திற்கு நாம் வருவோம். 7 ராஜாக்களில் 7 ராஜா என்றால் இடையிலே நாம் பல தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 7 அதிகாரத்திலே நாம் வெளிப்பது 13 வசனத்திலே சிறுத்தை போல காலில் கரடியை போல வாய் சிங்கத்தை போல இருந்ததே அது குறித்து தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 7 அதிகாரம் ஏறக்குறைய 1 வசனம் முதல் 8 வசனம் முடி வாசிக்கின்ற பொழுது அங்கே தானியேல் 7 அதிகாரம் 4 வசனத்தில் சிங்கத்தை போல தானியேல் தரிசனம் காண்கின்ற எழுதுகிறார். பின்பு 7 அதிகாரம் 5 தானியேல் 7 அதிகாரம் 5 வசனத்தில் இந்த மிருகம் கரடியை போல, பின்பு 7 அதிகாரம் 6 வசனத்தில் சிவிங்கை போல, சிவிங்க என்றால் டைகர். பின்பு 4 ராஜ்யமாக தானியேல் 7 வசனத்திலே மிருகமாக காணப்படுகிறது. இப்படியாக 10 ராஜாக்களை குறித்து தானியேல் 7 அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்க வீட்டில் சென்று வாசித்து பாருங்க, அதெல்லாம் வழக்கமா சொல்வதற்கு சமயம் இல்லை. 10 ராஜாக்களை குறித்து அறிவிக்கப்படுகிறது. ஆக தானியேல் வெளிப்படுத்தும் விசேஷத்தை ஆவிக்குரிய மண்டலம் அறிய வேண்டும் என்றால் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை தெளிவாக ஆவிக்குள் தியானம் செய்தால் மட்டுமே வெளிப்படுத்தும் விசேஷ வேத பகுதி அவர்களுக்கு அறிய வரும். இருக்கட்டும், இப்பொழுது
வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் காணக்கூடிய 7 கொம்புகள் என்ற 7 ராஜாக்களில் இறுதி ராஜா யார்? பாதங்களின் ராஜா. அந்த பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருக்கிறது என்றால், கடைசியிலே 6வது ராஜாவாக ரோம பேரரசு எழும்பினதே, எழும்பிக்கு 1457 ரோம பேரரசு மங்கி மறைந்து விட்டதே, நேபுகாத்நேச்சர் கண்ட சிலையில் கால்கள் என்ற இரும்பு ராஜ்யம் மறைந்து விட்டதே, அதன் பிறகு 6வது ராஜ்யமாக கிரேக்க ராஜ்யத்திலிருந்து ரோம ராஜ்யம் எழும்பி அது மறைந்து விட்டது, அது 6வது ராஜ்யமாக இருக்கிறது. அந்த 6வது ராஜ்யம் எழும்பி, ரோம ராஜ்யம் எழும்பி மறைந்து விட்டதே, பின் இடைப்பட்ட காலங்கள் பல்வேறு ராஜாக்கள் உலகத்தை ஆண்டார்களே, அதன் பிறகு 7வது ராஜ்யமாக பாதங்களின் ராஜா எழும்ப வேண்டும். அவற்றில் இரும்பு என்று நான் முன்னாடி சொன்னது போல, பாதி இரும்பு என்ற ரோம மறைந்து போன ரோம ராஜ்யம் மறுபடியும் ரோமா உரியை வத்திக்கானை தலைமையிடமாக கொண்டு அந்த ரோம ராஜ்யம் எழும்ப வேண்டும். அந்த வத்திக்கானில் ரோம் மீன் பகுதிதான் வத்திக்கான். அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ரோம பேரரசாக அவர் இப்பொழுது போப் ஆண்டவராக தன்னை ஆளுகைக்குரியவராக அறிவித்துக் கொண்டவராய் எழும்பிக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தரிப்பிள்ளைகளே, நான் மிகவும் சுருக்கமாக தியானம் செய்ய சமயம் கலந்து கொண்டிருக்கிறபடியால், இந்த 7வது ராஜ்யம் பாதி இரும்பும் பாதி களிமண், அதுதான் 7வது ராஜ்யம். மறைந்து போன ரோம பேரரசு மறுபடி எழும்பிக் கொண்ட, உயிர்ப்பிக்கப்பட்ட ரோம பேரரசு அதற்கு உரிய வரலாற்றின்படியாக எழும்பிக் கொண்டவர் யார்? போப் 2 ஜான் பால். நீ யாராய் இருந்தாலும் சரி, அந்திக்கிறிஸ்துவாய் எழும்ப போகிறவர் போப் ஆண்டவர். அவர் 7வது ராஜ்யமாக 10 ராஜா கண்ட 10 ஐரோப்பிய நாடுகளை தன்வசப்படுத்திக் கொண்டு 20 நூற்றாண்டில், இப்படி வாழ்கிற காலம் 21 நூற்றாண்டு சமயம் கடந்து கொண்டிருக்கிறபடியால், நான் மிகவும் சுருக்கமாக இந்த சத்தியத்தை அறிவித்து அடியான் கடந்து போக வாஞ்சிக்கின்றேன். இந்த போப் ஜான் பால் எழும்பி 1வதாக இவர் போப்பாக வந்து வத்திக்கானில் உலக மத தலைவர்களை கூட்டி சர்வ மத கூட்டு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை, கழகத்தை, லீக் இவர் ஆரம்பித்தார். அதை ஐநா சபை அங்கீகரித்துக் கொண்டது. ஏறக்குறைய இந்த உலக சர்வ மத கூட்டு இயக்கத்தில் உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களின் 70% மக்கள் ரோமன் கத்தோலிக்க மக்கள், அவர்கள் அதை அங்கீகரித்துக் கொண்டார்கள். நான் சொல்லுகிறது வரலாற்றின் வழியாக. இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் எங்கே உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, வாருங்கள், நாம் பேசுவோம். வரலாற்றின் வழியாய் வசனத்தின் பேசுவோம். கற்பனை அல்ல, கதை அல்ல, நடந்த சம்பவங்களை வெளிப்படுத்தல் 13 காலத்து அந்தி கிறிஸ்து யார் என்பதற்கு நாங்கள் உலகத்திற்கு விளக்கம் காக்க, விளக்கம் காட்டி கொடுக்க எங்களுக்கு கடமை உண்டு. எந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியானவளாக இருந்தாலும் சரி, வாருங்கள், வசனத்தை கொண்டு, வேதத்தை கொண்டு போதிப்போம், கண்டறிவோம், இறுதி நிலையை கண்டறிவோம். அந்த கிறிஸ்து யார் என்பதை கண், அவனை நாம் முகத்திற்கு கிழித்து அவனை எதிர்த்து வீழ்த்தி நாம் சீயோனுக்கு செல்வோம் என்பதை கடைசி கால அழைப்பாய் இருக்கிறது. இவ்விதமாக போப் ஜான் 2 பால், இதோ 2வது, அத போப் ஜான் 2 என்று சொல்வது ஆங்கிலத்திலே, 2வது ஜான் பால். பின்பு இவர்
1948 ஆம்ஸ்டர்டாம் எட்டாவது சிட்டியிலே இவர் மறுபடியுமாக சூப்பர் சர்ச், இந்த 70% மக்கள் சில வேறு ரிலிஜனை சார்ந்தவர்கள் இணைந்து கொண்டார்கள். இவர்களை கொண்டு சூப்பர் சர்ச் என்ற சபையை 1948 ஆம்ஸ்டர்டாமிலே இவர் ஆரம்பித்தார். அவருடைய கோட்பாடு கிறிஸ்தவ மத கோட்பாடுகளுக்கு சற்று மாறுபட்டதாக இருந்தது. ஹூமன் பீ, மனிதநேயம், பண்பாடு கல்ச்சர், அன்பு மேன்கைண்ட் லவ், இந்த ஹூமன் பீயிங் கல்ச்சர் லவ் இவைகளை பயன்படுத்தி அடிப்பா சூப்பர் சர்ச் என்ற ஒரு சபையை இந்த ரோமன், அதாவது பாதி இரும்பும் பாதி களிமண் இருக்கிறது, உயிர்ப்பிக்கப்பட ரோம பரசு 20வது நூற்றாண்டு காலத்தில் எழும்பிக் கொண்டது. அதன் பிறகு இந்த ஜான்பால், போப் ஜான்பால் இந்த 1948 எழுப்பப்பட்ட சூப்பர் சர்ச் இருக்கிறது, அது உலக சபை, அதை அடிப்படையாக கொண்டு உலக அரசாங்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள இவர் சில முயற்சிகளை எடுத்தார். உலக அரசாங்கம் அதற்கு ஜனாதிபதியாக ரஷ்ய பிரதமர் கோர்பச்சேவ், அதாவது அவர் முழு பேர் மைக்கேல் கோர்பச்சேவ். நான் எதற்கு இந்த வரலாற்று சம்பவத்தை சொல்கிறேன் என்றால், இந்த 7 ராஜாக்களின் காலத்திலே 7வது ராஜா யார் என்றால், பார்வோன் என்ற 1வது ராஜாவிலிருந்து தூஷணமான நாமத்தையுடைய வலுசற்பத்தின் ஆவி இஸ்ரேல் ஜனங்களை பாதித்து வந்து கொண்டே இருக்கின்றான். தேவனா தேவ திட்டத்தினுடைய 7வது ராஜா என்பவனே இறுதி ராஜாவாக இருக்கின்றான். நான் வெளிப்படுத்த 17வது அதிகாரத்தில் நான் வாசித்திருக்கிறபடி இந்த 7 தோன்றுகிறவன் 8வது ஆனவன். அதாவது வெளிப்படுத்த 17வது அதிகாரத்தில் நான் 10வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, இந்த 7 ராஜாக்களில் இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள் என்றால், எகிப்து காலம் முடிந்தது, அசிரிய காலம் முடிந்தது, கல்தேய காலம் முடிந்தது, மேதிர் பெர்சிய காலம் முடிந்தது, கிரேக்கருடைய ஆட்சி காலம் முடிந்தது, ரோமுடைய ஆட்சி காலம் முடிந்தது. ஒருவன் இருக்கிறான் என்றால் இந்த வெளிப்படுத்தின் சேசம் எழுதப்பட்ட காலம் கிபி 90 முதல் 100 ஆண்டு காலம். அந்த நாட்களில் ரோமர்கள் ஆட்சியின் காலம் இருந்தபடியால் ஒருவன் இருக்கிற ரோமராஜ்யம் 6வது ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்கிறார். மற்றவன் இன்னும் வரவில்லை, மற்றவனால் 7வது ராஜ்யம் பாதி இரும்பும் பாதி களிமனும் இன்னும் வரவில்லை. அவன் எப்பொழுது எழும்புவான்? கடைசி நாட்களில் எழும்புவான், 20வது நூற்றாண்டு காலத்தில் எழும்புவான். இன்னும் வரவில்லை. அவன் வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க, அவனோட ஆட்சி கொஞ்ச கால ஆட்சியா தான் இருக்கும். ஜான்பால் வந்தார், அவர் ஏறக்குறைய 20வது நூற்றாண்டு காலத்திலே இந்த 7 தோன்றுகிற 8வது ஆனவன் அவனே நாசமடைய போர் அவன் தான் அந்தி கிறிஸ்து. அப்படி என்றால் 7வது ராஜ்யமாக பாதங்களின் ராஜ்யம் வெளிப்படும் காலத்திலே இந்த போப் ஜான்பால் அதற்குரிய முன் ஆயத்தங்கள் செய்து வைத்தார். ஒரே அரசாங்கம் அதற்கு ரஷ்ய தேசத்தை சார்ந்த மைக்கேல் கோர்பச்சேவ் அவர்தான் பிரதமராக அல்லது அதிபராக ஜனாதிபதியாக வேண்டும் என்ற தீர்மானங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது. அதனுடைய இந்த உலக சபையினுடைய கொள்கைகள், உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களும் தங்களுக்கு உண்டாயிருக்கிற மத கோட்பாடுகளை விட்டு கொடுத்து பகிர்ந்தளித்து சகிப்புத்தன்மை, சமய சீர்திருத்தம், பரந்த மனப்பான்மை என்ற 3 கொள்கைகளை கொண்டு இந்த போப் ஜான்பால் வட்டிக்கானில் உலகத்திலுள்ள அத்தனை மத தலைவர்களை அழைத்தார். அழைத்து ஒரு சர்வ உலக மதத்தை அவர் ஏற்படுத்திக் கொண்டார். அவருடைய முதல் மகாநாடு பெங்களூரில் 1948 நடப்பிக்கப்பட்டது.
இரண்டாவது உலக மாநாடு தென்னாப்பிரிக்காவில் நைரோபியில் 1975 நடப்பிக்கப்பட்டது. மூன்றாவது மாநாடு 1977 கிரெட்பராடில் நடப்பிக்கப்பட்டது. நான்காவது உலக மாநாடு, அதாவது உலக சபை இருக்கிறது, 1979 நடப்பிக்கப்பட்டது. பின்பு லிமாவில் 1982 நடப்பிக்கப்பட்டது. இந்த சபைகளெல்லாம் தங்கள் கருத்துக்களை நம்பிக்கைகளையும் விட்டு கொடுத்து உலக சபையின் ஒரு பொதுவான கோட்பாடு அன்பு, மேன்கைண்ட் அல்லது லவ் என்ற ஒரே கோட்பாடுக்குள் அது உலக சபையை போப் இரண்டாம் ஜான் பால் ஏற்படுத்தி கொண்டார். அதன் அடிப்படையில் 9 April 2000 சென்னை மெரினா கடற்கரையில் டவக்காலம், அதாவது 40 உபவாசம் எடுப்பார்கள் அல்லவா, அந்த தவக்காலம் நாம் அதை என்ன சொல்வோம், லெண்ட் டேஸ் என்று சொல்வார்கள். லெண்ட் என்றால் என்ன, ஆன்மீகத்தில் உள்ள அவலங்கள் நீக்கப்பட்டு, பாவங்கள் நீக்கப்பட்டு அவை நீங்குவதற்காக 40 உபவாசம் எடுத்து பின் ஈஸ்வரனுடைய வேலையிலே புதுப்பித்துக் கொள்ள, மறுபடியும் அவங்க என்னெல்லாம் பழைய பாவம் பண்ணினாங்களோ அதை மறுபடியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு மானசீகமான ஏற்பாடு லெண்ட் டேஸ். அந்த நாளில் போப் செகண்ட் பால் சென்னைக்கு வந்து சிலுவையின் நிலையில் ஒன்று கூடுவோம் என்று சொல்லி கூடிக்கொண்டார்கள். எல்லாம் வரலாற்றின் உண்மை. அருமையான கத்திரி பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிலையில் 1989 இந்த போப் செகண்ட் பால் ஆங்கிலிக்கன் சர்ச், அதாவது பிஷப் ஆஃப் கான்டர்பரி என்ற ஒரு பெரிய சர்ச், ஆங்கிலிக்கன் சர்ச் இங்கிலாந்தில், அந்த சபை ஐக்கியப்பட்டது இந்த உலக சபையோடு. இப்படிப்பட்ட நிலையிலே போப் ஜான் பால் சத்தியத்தை அறிந்த நிலையிலே, ஐயோ இந்த 7வது ராஜ்யமாக அதன் அதிபதியாக பாதி இரும்பு ராஜ்யத்தின் தலைவனாக தான் அல்லவா எழும்பிக் கொண்டேன், தான் அல்லவா அந்திக்கிறிஸ்து வெளிப்படுவதற்கு ஒரு முன்னோடியானவனாக இப்பொழுது நான் எழும்பினவனாய் இருக்கிறேன் என்று வேதத்தை அறிந்த நிலையிலே போஸ்டை ரிசைன் ராஜினாமா செய்து விட்டார். முதல் போப் யாரும் தெரியுங்களா, கேபா பீட்டர் முதல் அப்போஸ்தலன். அவர் முதற்கொண்டு அவருடைய ராயப்பர் என்று சொல்வார்கள், ராயப்பர் முதற்கொண்டு முதலாம் போப் முதற்கொண்டு போப் செகண்ட் பால் வரைக்கும் எந்த ஒரு போப் அரசர் போப் ஆண்டவர் அந்த போஸ்டை ரிசைன் பண்ணினது இல்லை. இறுதியாக போப் செகண்ட் பால் தான் அல்லவா அந்தி கிறிஸ்துவின் நிலைக்குள்ளாக போகிறோம், தான் அல்லவா அழிய போகிறேன். நாம் வெளிப்படுத்தல் 17 வாசித்து இருக்கின்றோம், அந்த 7 என்று தோன்றுகிற 8-11 வாசிப்போம். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே, 8வது ஆனவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறார். அது இருந்தது 7 ராஜாக்களின் காலத்திலேயே, தூஷணமான நாமங்களால் தேவ ஜனங்களை அழித்தானே, அது இருந்தது. பின்பு இல்லாமல் போன ரோமராஜ்யம், மறுபடியும் 7 தோன்றுகிற 8வது ஆனவன் அவனே, அந்த மிருகம் அவனை அந்திக்கிறிசி அவனே நாசமடைய போகிற வெளிப்படுத்தல். வெளிப்படுத்தல் 21:19-20 வாசிப்போ. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொருப்பத்தை வணங்கினவர்களையும் மோசமுக்கின, கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான், இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார். 20:10 கூட வாசிப்போம், வெளிப்படுத்த 20:10 அவர்களை மோசமுக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான், அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படும். இந்த மிருகம் தான் அல்லவா என்பதை, தான் அல்லவா மிருகமாக அந்திகிறிஸ்து வெளிப்பட போறோம் என்பதை உணர்ந்து சுதாரித்துக் கொண்ட போப் செகண்ட் பால் மனம் திரும்பி போப் ஆண்டவர் என்ற போஸ்டை ரிசைன் செய்து விட்டார். அதன் பிறகுதான் இப்படி வந்திருக்கிற போப் பிரான்சிஸ், 7 தோன்றுகிறவன் 8வது ஆனவன்.
இவனே 112வது போப். இவர் காலமே இறுதி காலம் ஏழில் எப்படியும் போப் செகண்ட் பால் ரிசைன் செய்தாலும் அதற்குரிய சகல காரியங்களையும் அவர் முன் ஆயத்தினரே செய்து வைத்து விட்டாரே. எட்டாவதானவனாக வெளிப்படக்கூடிய வட்டிக்கோனில் அல்லது ரோமில் இருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட ரோமா ஏழாவது ராஜ்யம் எழுமினாலும் அது 10 ராஜாக்களோடு கூட்டணி வைத்துக் கொண்ட ஒரு சாம்ராஜ்யமாய் உலகத்தை அது ஆட்சி செய்ய போகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அருமையான கர்த்தரிப்பிள்ளைகளே, இந்த போப் ஜான் பால் இந்த 10 ராஜாக்கள் அந்த மிருகத்தில் 10 முடிகள், 7 தலைகளில் 7 கொம்புகள், அந்த 7 தலைகளில் 10 முடிகள், 7 ராஜாக்கள் எழும்புவார்களே, 10 விரல்கள், அவர்கள் களிமண்ணுக்கு ஒப்பானவர்கள், நிலையற்றவர்கள் என்றால் அவர்களை குறித்து நாம் வெளிப்படுத்த 17 அதிகாரத்தை வாசிக்கிறோம். அவர்கள் இந்த களிமண்ணாகிய இந்த மிருகத்தோடு சேர்ந்து அந்திக்கிறிஸ்தோடு சேர்ந்து கொஞ்ச காலம் வெளிவீனமான ஆட்சி செயலாய் இருப்பார்கள். வெளிப்படுத்த 17 அதிகாரம் 12 வாசிப்போம். கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை, இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். 1 மணி நேரம் அளவும், தொடர்ந்து 13 வாசிங்க. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். 10 ராஜாக்களாக இருந்த போதும் கூட இவர்கள் தங்களுடைய வல்லமை, தங்களுடைய ராஜ்யத்தின் அதிகாரங்கள், ஆளுகை அத்தனையும் அந்த மிருகம் என்ற தோன்றுகிற 8வதானவனா மிருகம் இருக்கின்றான் அந்திக்கிறிஸ்து, அவனுக்கு கொடுப்பான். ஆகிறால் அவர் 10 விரல் என்ற 10 களிமண்களை போன்ற பலவீனமான ராஜ்யங்கள். அவர்கள் யார் யார் என்று வேதாகம வரலாற்றினுடைய நாம் அறிகின்ற பொழுது தானியேல் தீர்க்கதரிசி 7வது அதிகாரம் 8வது வசனத்திலே சின்ன கொம்பின 7 தோன்றி 8வது ஆனவனை அந்திக்கிறிஸ்து என்று அறிவிக்கப்படுகிறது. பின்பு கிபி 1957 அத போப் ஜான் பால் 7வது ராஜ்யமாக அவர் எப்படி அதை உருவகப்படுத்தி கொண்டார் என்பதற்குரிய ஆதாரங்கள் இந்த 10 ராஜாக்கள் சொல்லப்படுகிறது. 10 முடிகள், 10 கொம்புகள், அந்த 10 ராஜாக்களை போப் செகண்ட் பால் எவ்விதமாக ஆர்கனைஸ் பண்ணினார் என்பதை குறித்து 25/3/1957 இவர் ரோமாவரியில் அல்லது வட்டிகானில் ட்ரீட்டி ஆஃப் ரோம், ரோம் உடன்படிக்கை என்ற ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டார். அந்த உடன்படிக்கையில் பெல்ஜியம், இத்தாலி, பிரான்ஸ், மேற்கு ஜெர்மனி, லக்சம்பர்க், நெதர்லாந்து என்ற 6 ராஜாக்கள் ராஜ்யங்கள் அந்த ட்ரீட்டி ஆஃப் ரோம், ரோமாவரியில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படி கையொப்பமிட்டு இந்த 7வது ராஜ்யமாகிய உயிர்ப்பிக்கப்பட்ட ரோம், அந்த பாதி இரும்பு என்ற போப் ஜான் பால் இவரோடு 10 ராஜாக்களில் 6 ராஜாக்கள் 1957 வட்டிகான் நடந்த உடன்படிக்கை கைப்பற்றி 6 ராஜாக்கள் இணைந்து கொண்டார்கள் இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ரோம் என்ற 7வது ராஜ்யத்தோடு. அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு, வணிகம் இவைகள் அனைத்தும் இப்பொழுது 6 ராஜாக்களுக்குரிய இவைகளை சார்ந்த அத்தனையும் 7வது ராஜா, அதாவது இந்த மிருகம் என்ற 7வது ராஜ்யம் உயிர்ப்பிக்கப்பட்ட போப்போடு ஐக்கியப்பட்டுக் கொண்டார்கள். பின் 1973 அந்த 6 ராஜாக்களோடு இங்கிலாந்து, டென்மார்க், அயர்லாந்து இந்த 3 ராஜாக்களும் அதோடு சேர்ந்து கொண்டது. 9 ஐரோப்பிய நாடுகள். பின்பு 1979 கிரீஸ், ஸ்பெயின், போர்ச்சுக்கல் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து கொண்டு 9-3 12 ஆயிடுச்சு. இப்பொழுது 12 ஐரோப்பிய நாடுகள்
1799 வரைக்கும். இப்போ 12 நாடுகளே ஐரோப்பிய யூனியன், ஜி நாடுகள் சொல்லப்படுகிறது. இந்த 12 நாடுகளும் ஆனால் வேதத்தின்படி 10 நாடுகள் தான் இருக்க வேண்டும். 12 அவைகளில் சில மாதங்களுக்கு முன்பாக இங்கிலாந்து அந்த ஜி நாடு விலகிக் கொண்டது நாம் அறிந்தவர்கள். அதற்கு பின்பு இப்பொழுது அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய டிரம்ப், நாங்கள் ஐரோப்பிய யூனியனை விலகிக் கொள்கிறோம் என்று இப்படி 21 நூற்றாண்டாகிய போப் பிரான்சிஸ் 7 தோன்றுகிற 8வதானவனாய் வெளிப்பட்டு இருக்கிறானே, 112 போ. நான் வெளியரங்கமாக நான் வரலாற்றை சொல்கிறேன், வெளியரங்கமாக நான் அறிவித்துக் கொண்டிருக்கத்துறை நாமத்தினாலே 8வதானவன் 112 போப் என்பவனை அந்திக்கிறிஸ்துவ வெளிப்பட போகிறான். பாரிங்கள் வழக்காடு வரலாற்று எப்படி வேத வசனத்தை கொண்டு காலம் இல்லை, காலம் சரிமாயிற்று. இந்த சப்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆக சில மாதங்களுக்கு முன்பாக அது H-1B விசா அமெரிக்காவுக்கு உள்ளே வருவதற்கு தடை செய்தாரே டிரம்ப், அதன் பிறகு 11 ஐரோப்பிய நாடுகளிலிருந்து தான் விலகிக் கொண்டதை அறிவித்துக் கொண்டார். இப்பொழுது சரியாக 10 ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறது. இவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே ஈரோப் காயின் இருக்கிறது. நீ உலகத்தில் ஏறக்குறைய 80% மக்கள் ஈரோப் காயினை உலக பொருளாதாரத்தின் மையமாக பயன்படுத்தி வருகிறார்கள் டிரான்சாக்ஷனுக்கு. இவைகளெல்லாம் வரலாற்றின் படியாய். இப்பொழுது வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்துக்கு செல்வோம். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்திலே 1 வசனத்தினுடைய 7 கொம்புகளுடைய மிருகத்தை பார்த்தோம். அந்த 7 கொம்புகள் 7 ராஜாக்கள் யார் என்பதை அறிந்து கொண்டோம். இப்பொழுது 7 தோன்றின 8வதானவன் எப்படி உருவாகுவான்? 1 வசனம் வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 1 வசனத்தின்படி அவன் மத்தியதரை கடல் என்ற இஸ்ரேல் நாட்டின் அந்த மத்தியதரை கடலை அடுத்தாற்போல் இஸ்ரேல் நாடு இருக்கிறது. ஆக வலுசற்பமானவன் வெளிப்பட 13:1 வசனத்தின்படி அவன் எழும்புவான். பின்பு வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 11 வசனத்தின்படி அவனுடைய அதிகார முழுமையும் தன்னகத்தை கொண்ட பூமியிலிருந்து வேறு இன்னொரு மிருகம் எழும்பும். நான் மிகவும் சமயம் கடந்து விட்டபடியால் அந்த மிருகம் பூமியிலிருந்து எழும்பும். 11 வசனத்தை வாசிப்போ. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன், அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்து வலுசற்பத்தை போல பேசினது. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, அந்த வலுசற்பமானவன் அந்த 7 ராஜாக்களின் ஆட்சியில் கிறிஸ்து கொண்டு வந்தவன் 7வது ராஜ்யத்தில் இவருடைய 20 நூற்றாண்டு காலத்தில் 2 கொம்பையுடைய ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான மிருகமாக பூமியில் எழும்புவான். சமுத்திரத்திலிருந்து அல்ல, பூமியிலிருந்து என்றால் உலக ராஜ்யங்களிலிருந்து ஒன்று எழும்புவான். அவனுடைய தன்மை எல்லாம் அதிசயங்கள். அதாவது 13 வசனத்தை வாசிப்போம். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்த மிருகத்தின் முன்பாக அது அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் ராஜாங்கத்தின் காலத்திலே பூமியிலிருந்து 7வதானவனாக எழும்புவானே மிருகமாக ஆன்டிக், அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பானவனாய் 2 கொம்புகள். ஏனென்றால் அந்திகிறிஸ்து பேரே 8வதானவன் தோன்றுவான் அந்திகிறிஸ்து, அவனுக்கு பேர் என்ன? ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டி என்றால் எதிராளியானவன், கிறிஸ்துவுக்கு எதிராளியானவனாக தோன்றுவான். ஆக அதற்கு அஸ்திவாரம் போடும்படியாகவே இந்த பூமியிலிருந்து வெளிப்படுத்தல் 13:11 வசனத்தின்படி ஒரு மிருகம் எழும்புகின்றதே, அவனுடைய நிலைகள் எல்லாம் சத்திய வசனம் எங்கும் பிரசங்கிப்பதை தடுத்து அதிசயங்கள் அற்புதங்களை மையப்படுத்துகின்ற ஊழியங்கள் செய்விக்கும்படியாய் இந்த 21 நூற்றாண்டில் எழும்பக்கூடிய 7வது ராஜ்யத்தில் உயிர்ப்பிக்கப்பட ரோமாவிலிருந்து எழும்பக்கூடிய
அந்த போப் செகண்ட் பாலுடைய காலத்திலே இந்த வலுசற்பமானவன் இந்த பூமியிலிருந்து எளிமின மிருகத்திற்கு சத்துவம் கொடுப்பான். நான் வாசிக்கின்றோம், அவனுடைய பலனை இதற்கு கொடுத்தது என்றெல்லாம். 13 வசனத்தை வாசிப்போம். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம். அருமையான கத்திரி பிள்ளைகளே, பூமியின் எளிமின இந்த 7வது ராஜ்யமாகிய ரோம ராஜ்யம், ரோமாபுரி அல்லது வட்டிக்கான், அவருடைய காலத்திலே அந்த வலுசற்பம் இந்த மிருகத்தின் மூலமாக உலகத்தில் உள்ள மதங்கள் கிறிஸ்தவ சபைகளில் சத்தியத்தை மறைத்து அதிசய அற்புதங்களை நடப்பிக்க இந்த ஆவி சபைகளிலே கிரியை செய்யும். முடிந்த அளவிற்கு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமி மேல் அக்கினி இறங்க பண்ணத்தக்க பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. இப்பொழுது உலகம் எங்கும் அதிசயங்கள் அற்புதங்கள் என்ற ஊழியங்கள் தான் நடப்பிக்கப்படுகிறதே தவிர எந்த சபையிலாவது எந்த ஊழியங்களில் ஆவது வருகை குறித்த சத்தியம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஆவிக்குரிய மண்டலமே, வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்திலே ஊழியம் என்றால் எதை குறித்து தேவன் சொல்லுகிறார்? வெளிப்படுத்த மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவருடைய சப்தம் செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். மத்தேயு 7வது அதிகாரம் 21 முதல் வாசிப்போம். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, 21-22 வசனங்களின்படி பிதாவானவர் தம் ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவதற்குரிய தகுதியை இங்கு சீயோனில் சென்றடைவதற்குரிய ஊழியத்தை குறித்து அறிவிக்கின்றார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளை செய்கிறவன் எவனோ அவனை கண் மலை மேல் என் வீட்டை கட்டின தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனசு ஒப்பிடுவேன் சொல்லுகிறார். அவர்களை குறித்து 21வது அதிகாரத்திலே என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பலோ ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்றும் அதற்கு மாறாக உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் என்பார்கள், உமது நாமத்தினாட்டி சாசில துரத்தினோம் என்பார்கள், உடைய நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு கால் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை இணைவிட்டு அகன்றுவோங்கள் என்று அவர் சொல்ல வேண்டும் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த 7வது ராஜ்யத்தின் காலத்திலே ஊழியங்கள் என்னென்றால் வட்டிக்கானில் நடப்பிக்கப்படுகிற சம்பவம் இது. உலகத்திலுள்ள அத்தனை மேக்சிமம் பல சபைகள் இந்த வட்டிக்கானோடு அல்லது ரோமன் கத்தோலிக்க சபையோடு அல்லது 7வது ராஜ்யம் உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த ராஜ்யங்கள் அல்லது அதோடு ஐக்கியப்பட்டுக் கொண்ட 10 ராஜ்யங்கள் ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறது, கிறிஸ்தவ நாடுகள், இதில் அனைவரும் உலகமெங்கும் அந்த வலுசற்பத்தின் ஆவி இந்த பூமியின் எழும்பி வந்த மிருகத்தில் தங்கி சத்தியத்தை அறிவிக்க விடாதபடி தடுத்து நாம் 2 பேதுரு 2வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களின்படி வாசிக்கின்ற இந்த வேத பகுதியிலே கடைசி நாட்களில்
கள்ளக்கிறிஸ்துகள் எழும்பார். தயவுசெய்து அந்த ஒரு பகுதியை வாசிப்போமே. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படி உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டு கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். பொருளாசி உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். தந்திரமான கர்த்தரின் பிள்ளைகளே, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். இவர்கள் தங்களுடைய தந்திரமான வார்த்தைகளினாலே ஆவிக்குரிய மண்டலத்தை குழப்புவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி, கள்ள போதகர்கள் எழும்பி கேட்டுக்கேதுவான நிலையில் வசனங்களை புரட்டுவார். வேத புரட்டுகளை செய்வார்கள். தந்திரமாய் வேத புரட்டுகளை சபைகளிலே இந்த கள்ள போதகர்களை கொண்டு வசனங்களை புரட்டுவார்கள் என்றால் சத்ரு இந்த அசுத்தாவியின் தந்திரம். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 7:25 பிரமாணங்களை காலங்களையும் மாற்ற நினைப்பான், உன்னதமானவனுக்கு விரோதமாக பேசுவான், உன்னதமான பரிசுத்தவான்களை இவன் அழிப்பான். ஆக இந்த 7வது ராஜ்யமாகிய அந்திக்கிறிஸ்துவின் ஆவி வெளிப்படுவதற்கு, அது அந்திக்கிறிஸ்து ஆட்சி அப்பட்டமாக வெளிப்படுவதற்கு முன்பாக இந்த 7வது ராஜ்யத்தில் இந்த மிருகத்தில் வன்சர்ப்பத்தின் ஆவி கிரியை ஆவிக்குரிய மண்டலத்தில் சபைகளிலே வசனத்தை பிரசங்கிக்க விடாதபடிக்கு பல வேத புரட்டுகளை அவன் உருவாக்குவான். வேதாகமத்திலே நான் ஒன்றியவான் 2 வாசித்திருக்கின்றோம். ஒன்றியவன் 2:13 வாசிப்போமே. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளை, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களை, ஆதி முதலாக இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரை, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். 21 வாசிங்களே. சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனை மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கை இடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களை நிலைத்திருக்கிறது அல்ல என்று மறுதளிக்கிறவனை அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவை குமாரன் மறுதளிக்கிறவன் அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவன் அல்ல, பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். அதாவது குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். ஒன்றியவான் 4:3 முதல் வாசிப்போம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, நாட்களிலே நான் கடந்த வாரம் அமெரிக்க மக்களுக்கு செய்தி கொடுத்து முடித்த பின்பு அங்குள்ள பல கர்த்தரின் பிள்ளைகள் சொன்னார்கள், ஐயா அமெரிக்கா தேசத்திலே யெகோவா விட்னஸ் என்று சொல்லிக்கொண்டு வீடுகள் தோறும் ஒவ்வொரு வீட்டுக்கு ரெண்டு சகோதரி கடந்து வந்து அவர்கள் இயேசு மேசியா அல்ல, யெகோவாவாகிய பிதாவே நம் இரட்சகர் என்று சொல்லி இன்னைக்கு அமெரிக்கா தேசத்தில் பெரும்பான்மையான கிறிஸ்தவ மக்களை இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்க வைத்து யெகோவா சாட்சிகள் ஆங்காங்கே இவ்விதமாய் மாறுபாடான சத்தியத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள். நாம் அறிந்திருக்கின்றோம் இயேசு இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க மக்கள் யாரை அவர்கள் மறுதளிக்கின்றார்கள்? இயேசுவையும் இயேசுவின் ஆவியாகிய தேவாவிய பரிசுத்தாவியன் மறுதளிக்கிறவராய் இருக்கிறார்கள். நாம் யாத்திராகமம் 20 முழுவதையும் நீங்கள் வாசிப்பிருந்தால் அங்கே தேவன் மோசே மூலம் கொடுக்கப்பட பிரமாணமாவது வானத்திலே பூமியின் கீழ் உள்ள சமுத்திரத்திலே நீ யாதொரு விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம் என்று
அங்கே அந்த அதிகாரம் முழுவதும் பிரமாணமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தயவு செய்து எடுத்து வாசிக்கலாம். மூன்றாவசனம் வாசிப்போம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருப்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்குடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாவது உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னையன்றி உனக்கு வேறே தேவரை உண்டாக்க வேண்டாம். மேலே வானத்திற்கிற பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டா இருக்கிறவர் ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். உண்டாக்க வேண்டாம். வட்டிக்கானில் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது அல்லவா? நீ ரோமன் கத்தோலிக்க சபையில் புரொட்டஸ்டன்ட் சபைகளில் சிலுவை வழிபாடு ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது அல்லவா? உருவ வழிபாடுகள் சாதாரணமாக ஒரு நம்ம வீட்டில் வேஸ்டான பிளாஸ்டிக்கே நாம் விற்போம், பயனற்று போனவே இல்லை. அதை கொண்டு போய் பிளாஸ்டிக்கை கொண்டு ஒரு மாதா என்று ஒரு உருவத்தை செய்கிறார்கள். அதை முன்னாடி வைத்துக் கொண்டு அதற்கு தீபம் காட்டுகின்ற எவ்வளவு ஒரு அருவறுப்பானவர். கழிந்து போன ஒரு பிளாஸ்டிக் பொருள்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாக சர்வேஸ்வரனாக சுகனாக பயன்படுத்துகிறவர் யார்? அந்த கிறிஸ்துவினாவி பிடித்தவர்கள். நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவள் நமஸ்கரிக்க சேவிக்க வேண்டாம். நீ யாத்திராம் 20:5 அதிகார வசனம் சொல்லப்படுகிறது. நீ உண்டாக்குவதே பாவம் என்று சொல்லுகிறார். பின்பு அவளை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறாரே. அதை மீறி நீங்கள் செயல்படுகிற நீங்கள் யார்? ஏனாவசனத்திலே உன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணில் வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். இன்னைக்கு சர்வலமனை இயேசுவின் நாமத்தை ஒரு சீமை மண்ணால் சீமை களிமண்ணால் செய்கிற ஒரு மரத்தில் அந்த மண்ணால் செய்யப்பட்ட உருவத்தை ஆணிகள் அடிக்கடி தொங்குறது போல பாவனையாக வைத்து ஜீசஸ் இயேசு என்று நீ வழிபடுகிறாய். சுதனாய கிறிஸ்து என்று சொல்லுகிறாய். அச்சிஸ்ட மரியே என்று ஒரு பிளாஸ்டிக் பொருளுக்கு நீ மரியாதை சொல்லுகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார் சர்வபலம் உள்ள சர்வேஸ்வரனுடைய நாமத்தை, உன்னை மீட்க வழிபட சுதனாய கிறிஸ்துவின் நாமத்தை, உன்னை மகிமின் சாயலாகும் சரீர ஆவியாத்தம் சரி மாற்றுவது அனுப்பப்பட்ட மகிமின் பரிசுத்த ஆவியாகிய ஸ்பிரிட் சாண்டானவருடைய நாமத்தின் யாருக்கு வழங்குகிறாய்? சிலைக்கும் மரத்திற்கும் களிமண்ணுக்கும் பிளாஸ்டிக் இரும்பு போல வழங்குகிறாய் நீ யார்? தேவனுடைய தண்டி காண மாட்டார். வட்டிக்கானில் யாரை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய்? புரொட்டஸ்டன்ட் சபைகளில் சிறுவை மரத்தை மரத்தினை வழிபடி யார் உனக்கு அனுமதி கொடுத்தது? சத்தது கேட்கிற கர்த்தரிவில்லையே, இவர்களே உங்களுக்கு அன்றைக்கு இருக்கிறார்களே. 2 பேதுரின் புஸ்தகம் 1 அதிகாரத்தை நான் வாசித்தோம் அல்லவா? 2 பேதுரு 2 அதிகாரம் 1 ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள். அப்படி உங்களுக்கு கள்ள பொது இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கோ ஏதுவான வேத பொருளை தந்திரம் பண்ணி ஏழாவது ராஜ்யத்தில் ஒரு போப் அரசனாக, போப் அரசர், போப் ஆண்டவர், ஆன்மீகத்தில் ஆண்டவர், இறைமக்களின் தலைவன், ஏழாவது ராஜ்யமாக அது உலகமெங்கும் ஏழின் தோன்றுகிற 8வதான அரசனாக, போப் அரசனாக எழும்பக்கூடிய ஆவியது அந்திக்கிறிஸ்துவின் ஆவி. இவனுடைய ஆவிக்குரிய தன்மை வெளிப்படுத்தல் இந்த 2வது மிருகம் வானத்திலிருந்து அக்னி போன்ற அதிசயம் நடைபெற்று அதிசயமான ஊழியங்கள், அற்புதமான ஊழியங்கள்
இன்றைக்கு கிறிஸ்தவ மண்டலத்திலே எழுப்புதல் கூட்டம் நடத்துகிறார்கள். நடத்தட்டும், நல்லதே, நன்மை. ஆனால் அதில் பங்கடி செல்லுகிறவர்கள் யாரை ஆராதிக்கப் போகிறார்கள்? யாரு நாமம் வெளிப்படுகிறது? இங்கே ஆலன் பால் உபவாசம் கூட்டம் நடத்துகிறார். அங்கே போனால் சௌர் ஆலன் பால் சுகத்தை கொடுப்பார். இங்கே மோகன் சி லாசரஸ் கூட்டம் நடத்துகிறார். அங்கே போன சகோதரர்களை கொடுப்பார். இங்கே போனால் பாண்டனர் கூட்டம் நடத்துகிறார். அவர் வயிற்று வழியை மாற்றுவார். யார் மாற்றுவது? சர்வ வல்லமை இயேசுவுக்கு தன் ஜீவனை கொடுத்து உன்னை மீட்கின்ற இரட்சகராக தன் நாமத்தை அறிவித்திருக்க, இயேசு என்ற நாமம் இல்லாமல் வேறொரு நாமத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்றால் நீ எந்த நாமத்தில் எழுப்புதல் கூட்டம் நடத்துகிறாய்? யார் உனக்கு விடுதலை கொடுக்கிறார்? காரணம் என்ன? இவள் அனைத்து ஆவிக்குரிய மண்டலத்திலே அதிசயங்கள் அற்புதங்களின் காரணமாக பயன்படுத்தி சத்தியத்தை மறக்க வைத்து சத்தியத்தை மறந்து போக வைத்து அதிசயங்கள் அற்புதம் நடப்பிக்கின்ற அந்த கிறிஸ்து ஆவியை நீ வழிபட்டுக் கொண்டிருக்கிறாய். மறந்து விடாத ஆவிக்குரிய மண்டலமே, இந்த அற்புதங்கள் நடப்பிக்கின்ற மிருகம் என்ற பூமியில் எழும்பின அந்தி கிறிஸ்துவின் ஆவி அந்தி கிறிஸ்துவாக வெளிப்பட போகிறான். இந்த இரண்டாவது மிருகம் பூமியில் எழும்பினது ஏழாவது ராஜ்யமாக. அவன் தான் பூமியின் மக்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பான். வெளிப்படுத்த 13:14 வாசிப்போம். மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொருமம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடி பூமியில் சொல்லிட்டு இந்த அதிசய அற்புதம் நடப்பிக்கிற சத்தியத்தை சொல்லி ஜனங்களை மனம் திரும்ப வைத்து மறுமையையும் மருவத்தின் சாயல் அணிய வைத்து மனவாளன் இயேசுவை சந்திக்க மனவாட்டிய ஆயத்தமாக ஊழியம் செய்யாமல் விடுதலை பெறுவடா. எங்கே விடுதலை பெறுவடா? எவற்றில் உனக்கு விடுதலை பெறுவடா கொடுக்கப்படுகிறது? சரீர நன்மைக்காகவா? கிருபிங்கா சத்தியம் பூமிக்குரியவில் அல்ல, மேலாணி தேடுகிற தேவன் அறிவித்திருக்க. மாம்ச சிந்தை மரணமடைவதம் சொல்ல, உலக சிநேகம் தேவனை குறும்பு பயின்று சொல்ல, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எளிமது உண்டா? எளிமது உண்டானால் அவர் பிதாவின் அவசியம் மேலாண் தேடு என்று கற்றுக் கொடுக்க மறந்து போய் அதிசய அற்புதங்களை முன்னிலைப்படுத்தி சத்தியத்தின்படியான விடுதலையை பெற்றுக்கொள்ள தடுக்கிற கள்ள போதகர்களே, கள்ள சபைகளே, மனம் திரும்புங்கள். இந்த அதிசய அற்புதங்களை நடப்பிக்கின்ற கல்லாளி அடுத்தாற் போல் ஜனங்களுக்கு என்ன சொல்ல போகிறது? ஒரு சொருபம் பண்ண வேண்டும். ஏழிலிருந்து தோன்றுகிறவனை எட்டாவது ஆனவன், இந்த ஏழாவது மிருகம் சொல்ல போகிறது. ஒரு மிருகம் பேசத்த ஒரு சொருபத்தை பண்ண வேண்டும் என்றும் அதை வழிபட வேண்டும் என்றும் சொல்ல போகிறது. அதே அந்த மிருகத்தை சொருபத்தை உண்டு பண்ணி இதுதான் இயேசு என்ற இந்த அதிசயத்தை அற்புதத்தை நடப்பித்த அந்த ஆவி தன்னை ஒரு சொருபத்தில் தங்க வைத்து தன்னை வழிபட செய்ய போகிறது. ஏழிலிருந்து தோன்றுகிறவன் எட்டாவது ஆனவன், அந்த சொருபத்தின் தன்மையாவது பன்னனை வெளிப்படுத்த 13:15 வாசிப்போம். மேலும் அம்மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்படும். ஒன்று, இந்த மிருகம் அந்திகிறிஸ்து என்ற ஆவி தங்கி எழுந்த கிறிஸ்துதானே, இறுதியாக அந்தி கிறிஸ்து என்ற நாமத்திலே ஒரு சொருபத்தில் சிலையை வழிபடவை உண்டாக்கி அந்த சிலை நான்கு விதமான நிலைகளில் செயல்பட போவர். ஒன்று, அம்மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாம். அந்த மிருகத்துக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா பேசுங்க, நின்னீங்கன்னா உங்களை பற்றி சொல்லும். இன்னை குறி சொல்லுகிற ஆதி இருப்பாருங்களே, அது போல மிருகம் பேச போகுது. இரண்டாவது, மிருகத்தின் சொருபத்தை மணங்க, அந்த சொருபம் ஆராதனை நடத்துங்க. அந்த சொருபம் நடத்துகிற ஆராதனையை ஜனங்கள் யாவரும் வந்து வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்று கட்டளையிடும். ஆக அந்த சொருபம் பேசும், அந்த சொருபம் ஆராதனை நடத்தும். அந்த ஆராதனையில் பங்கடைந்து
அவனுடைய 666 லக்கத்தை நாமத்தை முத்திரையையும் தரித்து கொள்ளாத யாரையும் அது மூன்றாவது கொலை செய்கிற கொலைவாதகனாயிருக்கும், கொலைகாரனாயிருக்கும். நான்காவது மனுஷர்களுக்கு பொல்லாத கொடியை, கொடிய புண் உண்டாயிற்று, அதை அந்த மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்க முடியும். அதில் சத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆவி என்றால் அது உயிருள்ளதாக செயல்படும். ஆவி உயிர்ப்பிக்கிறது என்று நாம் சத்தியத்தில் வாசித்தோம். இந்த சொரூபம் பேசும், ஆராதனை நடத்தும். இந்த ஆராதனை யாரெல்லாம் பங்கடைந்து 666 தரித்து கொள்ளடையோ அவர் அனைவரும் கொலை செய்ய கொலைவாதகனாக இருக்கும். இதற்கென்று அது உயிருள்ள ஒரு மிருகமாக, உயிருள்ள ஒரு மனுஷனாக அதற்கு 666 நம்பர் லக்கம் சூட்டப்படும். ஏன் இந்த மூன்று நம்பர் சூட்டப்படுகிறது? இவன் ஆறாம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருப்பான். மனுஷன் ஆறான உண்டாக்கப்பட்டவன். ஆக அந்திக்கிறிஸ்து ஒரு மிருகம் என்று ஆவியன் எழுதப்பட்டால் ஒரு மனிதனாகவே வெளிப்படப் போகிறான். இரண்டாவது ஆறு, இவன் 6 நீளமுள்ளவனாயிருக்கிறான். வெளிப்படுத்தல் 11:1 ஆண்டவர் யோவான் காரத்திலே 6 நீளம் கொண்ட என்ற 10 உயரம் ஒரு கோலை கொடுத்து அழகு பார்க்க சொல்கிறான். ஆனால் மனிதனுடைய வளர்த்தி எவ்வளவுதான் இருக்கு? மனுஷனுடைய சராசரி வயது, மனிதனுடைய சராசரி வளர்த்தி அதாவது உயரம் 6 தான். ஆக குறைவுள்ளவன் தேவன் எதிர்பார்க்கிறது 10 உயரம், 6 நீளம் கொண்ட 10 ஒரு முழம் என்பது 1.5 ஆறு முழம்னா 9.5 அதற்கு ஒரு முழமும் 4 விரற்கடையும் உள்ளது. அப்ப நான் இந்த 6 நான் விரற்கடை கூட்டும் போது சரியா 10 வருகிறது. தேவன் எதிர்பார்க்கிறது மனிதனில் குறை நிறைவுள்ள பரிசுத்தவான எதிர்பார்க்கிறார். ஆனால் இவன் குறைவுள்ள 6 சராசரி உயர் கொண்ட ஒரு மனிதனாக இவன் வெளிப்பட போகிறான். மூன்றாவது, இவன் 6 தேவன் உழைத்து சிருஷித்தார் யாவற்றையும். 7 இவர் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். இவனோ 7 வேலை செய்கிற கள்ளத்தனமான ஆட்சி செய்கிற ஒரு பொல்லாத தூஷணமான செயல்பாடுகளுடைய ஒரு மனுஷனாய் வெளிப்படுவான். பல காரணங்கள் உண்டு. நான் மிகவும் சுருக்கமாக பல ஏறக்குறைய 11 காரணங்கள் உண்டு 666 என்பதற்கு. சமயம் கடந்து விட்டது. அருமையான கத்திரி பிள்ளையே, ஆக முற்றுமுடிய 8 அந்திக்கிறிஸ்துவாக செயல்படும் பொழுது இவன் மனுஷனாகவே செயல்படுவான், பேசுகிறவனா செயல்படுவான், ஆராதனை நடத்துகிறவன் செயல்படுவான். தானியேல் 9:27 அந்த வாரத்தின் பாதி சென்ற பொழுது பாலாக்கும் அறுவறுப்போடு செப்டிகள் வந்து இறங்குவான் என்று வேதம் சொல்லவில்லையா? ஆக மனுஷனாக குறைவுள்ளவனாக தூஷணமான செயல்பாடுகளை உடையவனாக இவன் இருப்பான் என்று வேதம் போதிக்கின்றபடியால் நாம் தியானம் செய்த கள்ள ஆவி அபிஷேக அற்புதங்களை மட்டும் நடப்பிக்கின்ற கள்ள கூட்டத்தார் சத்தியத்தை உபதேசித்து ஜனங்களை மீட்டு வரைக்கும் ஆயத்தப்படுத்தாதபடி கள்ள ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற காலங்கள் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நாம் அறிவோம். 20 இப்போ செகண்ட் பாலால் 8 அந்தி கிறிஸ்து 112 போப்பாக போப் பிரான்சிஸ் இந்த நாமம் முழு நாமம் என்னன்னு தெரியுங்களா? பெட்ரா பிரான்சிஸ். பெட்ரா என்றால் என்னங்க அர்த்தம்? பேதுரு, கேபா. ஆக ரோமுலஸ் பீட்டர் என்றால் ரோமுலஸ் என்பது ரோம பேரரசுக்கு ஒரு ஃபவுண்டர். அவர் தான் ஆரம்பித்தார் கிமு 3 அந்த ரோம பேரரசின் ஆரம்ப கர்த்தாவாகிய அந்த ராஜா பேர் ரோமுலஸ். ஆவிக்குரிய மண்டலத்தை முதல் அப்போஸ்தலன் பேதுரு. ஆக ரோமுலஸ் பீட்டர் இவருடைய பேருங்க.
பெட்டா பிரான்ஸ் இந்த உள்ளுக்கு என்னென்ன மறைஞ்சிருக்குன்னு கருத்து தான் தெரியும், போகட்டும். ஆக நான் வாழ்மூண்டு இருக்கக்கூடிய காலம் கடைசி வேலையாயிற்று, காலம் அல்ல கடைசி வேலையாயிற்று. ஏழு இருந்து எட்டாவது ஆணவன் தோன்றிவிட்டான். ஏழாவது ஆணவனாக செயல்பட்ட போ செகண்ட் பால் எட்டாவது ஆணவன் எழும்புவதற்குரிய எல்லா நிலையில் உலகத்திலே தன்னை ஒரு சமாதான கர்த்தனா காட்டிக்கொள்ள நிலையெல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டு அவர் சென்று விட்டார், தப்பித்துக் கொண்டார். இப்பொழுது எட்டாவது ஆணவனாக வெளிப்பட்டு நீங்கள் கடந்த நாட்களிலே பேஸ்புக்கில் பார்த்திருக்கலாம். அப்படி பிரேயர் எல்லாம் நான் கடந்த நாட்களில் சொல்லி இருக்கிறேன். போப் பிரான்சிஸ் பிரேயர் பண்றான், வர்ஷிப் பண்றாரு. ஓ மை லார்ட் லூசிஃபர், அவருடைய லார்ட் கடவுள் யாருங்க? லூசிஃபர். ஜீசஸ் இஸ் எ சின்னர் மேன். இயேசு யாருங்க? பாவமான மனுஷனா. ஜீசஸ் யார்? ஜீசஸ் இஸ் மூலமாய் எல்லாம் ஆயத்தமாகி எட்டாவது ஆனவன் 112வது ஆன போப் எழும்பி விட்டார். ஆவிக்குரிய மண்டலமே, காலம் அல்ல மாதங்கள் அல்ல வேலையாயிற்று. வஞ்சகாவி எது? பரிசுத்தாவி என்பது எது? சக்தியாவி எது என்பதை ஆவிக்குரிய மண்டலம் நிதானித்துக் கொண்டால் சத்தியாவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட யாரும் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கும் வேலை வந்தாயிற்று. கல்லாவியும் அபிஷேகம் அற்புதங்கள் நடமின் எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, அபிஷேகம் அற்புதங்களை நடப்பிக்கின்ற ஊழியர்களும் கூட்டங்களும் பங்கு பெற்று சாட்சி கொடுக்கிறவர்கள் யார்? உங்களை அறியேன். இரண்டாவது உங்களுக்கு சூட்டுகிற பெயர் அக்கிரம செய்கைக்காரரை வெட்டி அகண்டுவோங்கள். நீங்கள் யார் என்று பேசூட்ட போன போகிறீர்கள்? அக்கிரமசி அக்கிரமக்காரன் யார்? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து நாம உங்களுக்கு எழுதப்பட போகிறது. ஊழியர்களே, தேவஜனமே, சுதாரித்துக் கொண்டு சத்தியாதிக்குள் வந்து வரையில் காண கர்த்தர் அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராமே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆமென். ஜெபிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை ஒருவர் ஜெபிக்கலாம்.